அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம வந்து தட்கால் டிக்கெட் டெய்லியுமே புக் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருப்போம், ஓகேங்களா? அதாவது தட்கால் டிக்கெட் டெய்லியும் வந்து நம்ம தட்கால் டிக்கெட்னு புக் பண்ணி அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக போகக்கூடிய ஆட்களாக இருப்போம். அப்போ வந்து அர்ஜென்ட்டில் நம்ம வந்து ஒரு சில விஷயத்த மறந்துடும். தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது ஒரு சில விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தட்கால் டிக்கெட் புக் பண்ண போகக்கூடிய டைமில் நீங்கள் வந்து ஏமாந்து போவீங்க, ஓகேங்களா? அப்போ அது என்ன விஷயம் அப்படி சொல்லி மறக்காமல் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த விஷயத்தை மறக்கணும், எந்த விஷயத்த மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தட்கால் டிக்கெட் புக் செய்யும்போது இதை மட்டும் மறந்துடாங்க, பிறகு ஏமாந்து போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகே? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகே? அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரெயினில் போக ஆசைக்கூடிய நபராக இருக்கும், நம்ம வந்து பஸ்ஸையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற நம்பராக இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் வந்து அந்தளவு டிக்கெட் அதிகம், ஓகே? அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தட்கால் டிக்கெட்டை தான் வருவோம். கூட ஒரு 100 எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தட்கால் டிக்கெட் வருவோம். தட்கால் டிக்கெட் டெய்லியும் வந்து காலையில் நாளைக்கு போகணும், இப்போ நாளைக்கு நான் வந்து இந்த ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் 11 AM ஓப்பன் ஆகும். இது வந்து 100% உண்மை. இது வந்து ஸ்லீப்பர் கிளாஸுக்கு மட்டும், ஏசிக்கு வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகும், ஸ்லீப்பர் கிளாஸுக்கு 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். இதை பற்றின முழு வீடியோக்கள் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கிளம்பல போய் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கிடைச்சிரும், ஓகே? இப்போ இந்த தட்கால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தட்கால் டிக்கெட் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும். அது ஒரு சில இடத்துல நம்ம வந்து ஓப்பன் ஆகாது, அதில் மாட்டிக்கிடுவோம். அது எதனால் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து IRCTC ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன். இப்போ IRCTC ஆப் என்கிட்ட இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதில் புக் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து நாகர்கோயில் ஃப்ரம் வந்து நாகர்கோயிலாக இருக்கணும், 2 வந்து சென்னையாக இருக்கணும். நாகர்கோயில் வந்து சென்னை, அதாவது இன்றைக்குள்ள டேட்டில் நான் சர்ச் பண்ணுறேன், ஓகேங்களா? தட்கால் வந்து இன்றைக்கி சர்ச் பண்ணால் நாளைக்கு உள்ள ட்ரெயினுக்கு தான் புக் பண்ண முடியும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பாருங்கள், ஃப்ரம் வந்து நாகர்கோயில் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகே? ஃப்ரம் நாகர்கோயில் செலக்ட் பண்ணியாச்சு, 2 சென்னை எக்மோர் செலக்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி, நான் 4ஆம் தேதிக்கு தான் சர்ச் பண்ண போகிறேன். ஏன்னா தட்கால் வந்து 4ஆம் தேதிக்கு தான் சர்ச் பண்ண முடியும்னு தெரியும், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். 4ஆம் தேதி சர்ச் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு சர்ச் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன், ஓகே? சர்ச் ட்ரெயின் ஆப்ஷனை கொடுக்குறேன், ஓகே? அப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கு காலைல 11 மணிக்கு தட்கால் டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகர்கோயில் தாம்பரம் எக்ஸ்பிரஸை இந்த ஸ்லீப்பர் கிளாஸை நான் வந்து கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். வெயிட்டிங் லிஸ்ட்டு 33 இருக்குது, ஓகே? இதில் வந்து ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால் வெயிட்டிங் லிஸ்ட் காமிக்குது. தட்கால்னால் வெயிட்டிங் லிஸ்ட் காமிக்காது, அந்த ஜென்ரலை கிளிக் பண்ணி தட்காலை மாற்றிடுவோம், ஓகே? தட்காலை மாற்றியாச்சு. தட்காலை மாற்றிட்டு வந்து நாகர்கோயில் தாம்பரம் எக்ஸ்பிரஸை நான் ஸ்லீப்பரில் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். 77 டிக்கெட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காமிக்குது, ஆனால் அந்த ஓப்பன் ஆகக்கூடிய டைம் 11 AM, ஓகே? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 6:43 AM தான் ஆகுது, கரெக்டாக பார்த்துடணும், காலைல தான் ஆகுது. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதுலேயும் பார்க்குறேன், இந்த ஸ்லீப்பர் கிளாஸை வந்து ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். 21 டிக்கெட் அவைலபிள் காமிக்குது, ஆனால் அது வந்து 11 AM தான் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் எல்லாமே அப்படி தான் அவைலபிளாக காமிக்கும். ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த குருவாயூரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க, காலைல 8 மணி ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணுறேன். வெயிட்டிங் லிஸ்ட் 36 காமிக்குது, ஓகே? தட்கால்னால் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு போகிறதுக்கு தானே ஓப்பன் ஆகும், ஆனால் இதில் மட்டும் ஏன் வெயிட்டிங் லிஸ்ட் 36 காமிக்குது? அப்போ நம்ம இந்த ட்ரெயினை நம்பி இருந்தது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. ஆனால் இதில் தான் ஒரு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த ட்ரெயின் வந்து என்றைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறத பார்க்கணும். அதாவது மற்ற ட்ரெயின்லாம் இந்த ட்ரெயின்லாம் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இன்றைக்கி புக் பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5:25 நாகர்கோயிலேருந்து கிளம்புது, 5:55 நாகர்கோயில் கிளம்புது. ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது, கன்னியாகுமரிக்கு 5 மணியில் கிளம்புன்னு வச்சுக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புவோம். இது வந்து நாகர்கோயிலில் இப்படி ஒவ்வொன்றும் வந்து நாளைக்கு தான் கிளம்பும். அதாவது இந்த ட்ரெயின் இந்த மூணுமே நாளைக்கு தான் கிளம்பும். ஆனால் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம ஏறுறதா நாகர்கோயில், ஆனால் இது வந்து குருவாயூர்லேருந்து எப்போ கிளம்பும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாளே கிளம்புறோம், அதாவது இன்றைக்கே கிளம்புறோம். ஆனால் அதோட டீட்டெயிலை ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. இது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணுறேன்,
கிளிக் பண்ணி இதோட ஃபுல் டீட்டெயிலை பார்த்துறோம். இப்போ பாருங்கள் குருவாயூர்லேருந்து எப்போ கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு 11:20 கிளம்புறது. ஓகேங்களா? அப்போ நைட்டு 11:20 அதாவது இன்னைக்கு நைட்டு 11:20 கிளம்புதுன்னா அப்போ நீங்கள் வந்து தட்கால் என்றைக்கு புக் பண்ணணும், நேற்று புக் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நைட்டு 11:20 கிளம்புது. அப்போ நம்ம வந்து நாகர்கோவில் ஸ்டேஷன் தான், நம்ம வந்து இன்னும் நிறையா ஸ்டேஷன் தள்ளி நாகர்கோவில் ஸ்டேஷன் தான். நாகர்கோவில் ஸ்டேஷனில் காலைல 7:55 வரும். இருந்தாலும் அடுத்த அதாவது நாளைக்கு காலைல 7:55 வரும். இருந்தாலும் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து குருவாயூர். அதாவது குருவாயூரில் நைட்டு வந்து இன்றைக்கு நைட்டு 11:20 கிளம்புது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து தட்கால் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் தட்கால் வந்து என்றைக்கு போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றே போட்டுருக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி சர்ச் பண்ணக்கூடாது, நேற்றே சர்ச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த ட்ரெயினில் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ரெயினுக்கு மட்டும் நேற்றே சர்ச் பண்ணியிருந்தேன்னா தட்கால் டிக்கெட்டில் அவைலபிள் கிடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரெயினுக்கு நான் தவறாக இன்றைக்கி சர்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நம்ம நாகர்கோவிலேருந்து நாளைக்கு தான் ஏறுவோம், ஆனால் வந்து நேற்றே சர்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இன்றைக்குள்ள நாகர்கோவில் தட்காலையும் நம்மளால் டிக்கெட் எடுக்க முடியும். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ட்ரெயின்லாம் அப்படி கிடையாது, நாளைக்கு தான் கிளம்பும். ஸ்டார்டிங் பாயிண்டே நாளைக்கு தான், இதோட கிளம்புற டேட்டு எல்லாமே நாளைக்கு தான். ஆனால் இந்த குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ் மட்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு 11:20 கிளம்புவோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது குருவாயூர்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தட்கால் வந்து நேற்றே புக் பண்ணியிருக்கணும். நேற்று 11:00 சர்ச் பண்ணியிருந்தோம்னா இந்த ட்ரெயினில் நமக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும், இப்படி தான் போய் ஏமாந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் வந்து அது எங்கேருந்து கிளம்புது அது என்ன கிளம்புறாதுங்க பார்த்து நீங்கள் வந்து தட்கால் டிக்கெட்டை முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுறோம். அதாவது தட்கால் டிக்கெட்னா நாளைக்கு நம்ம கிளம்புறோம்னா இன்றைக்கி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் 11:00 அப்படின்னு சொல்லிடுறோம். எல்லோரும் 11:00 ஸ்டார்டிங் கரெக்டாக வந்து தட்கால் டிக்கெட் புக் பண்ண தயாராகிடுறாங்க. ஆனால் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, ஸ்டார்டிங் பாயிலிருந்து என்றைக்கு கிளம்புது அப்போ அதுக்கு முந்தினால தான் நம்ம தட்கால் போடணும் அப்படிங்கிறத சொல்ல மறந்துடுறோம். நிறையா வீடியோக்களில் பார்த்தாச்சு இந்த மாதிரி யாருமே சொல்லலை, உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னமோ அதுக்கு முந்தினால் தட்கால். ஓகேவா? ஸ்டார்டிங் ஸ்டேஷன் என்னமோ அது முந்தினால் தட்கால். நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அந்த ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்கால் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும், எந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு புக் பண்ணணும், எந்தெந்த ட்ரெயினில் எந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அதோட ஹிஸ்ட்ரி அதோட அது வந்து போகக்கூடிய ஹிஸ்ட்ரியை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது எங்கேருந்து கிளம்புது எப்படிங்கிற டீட்டெயில் என்றைக்கு வருது அப்போ அதுக்கு முந்தினால் நம்ம வந்து புக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட அணிஞ்சிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிச்சிருங்க. உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.